நான் வந்து பெரியாருடைய பேரன், ஈவிகே சம்பத்தனுடைய மகன் என்று இதை சொல்லிக் கொண்டு, இது வந்து ஒரு அறிமுகத்திற்குத்தான். சட்டமன்றத்தில் கேலிக்கூத்தாக்கி விட்டார்கள். ஜனநாயகத்தையே திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமை காத்திருக்க வேண்டும். ஜனநாயக முறையில் அவர்கள் போராடி இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வந்த அந்த உரிமை, அந்த பாத்தியதை எனக்கு இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜானகி அம்மா வந்து அவங்க சொன்ன அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் தரேன்னு நாங்கள் பாருங்கள், அதை வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல, அவங்க கைவிடப்பட்டாங்க, அதில் மனசு நொந்து செத்துட்டாங்க. அதிமுக என்பது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் துவக்கப்பட்டது என்றாலும், அதற்கு முன்பு 2016 June 28 என்னுடைய தமிழ் தேசிய கட்சியை, நான் நடத்தி வந்த தமிழ் தேசிய கட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் அனைத்திந்திய அதிமுகவில் நான் இணைத்தேன். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நீராதாரங்கள் இன்றைக்கு வற்றி போகின்ற அளவிற்கு, தமிழ்நாடே வறண்டு போகின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமைகள் படு பாதாளத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது தமிழகம். அதை காப்பாற்றியாக வேண்டும் என்ற பதைப்புணர்ச்சியோடு நாங்கள் இன்றைக்கு களத்திலே நிற்கிறோம். நீங்கள் வந்து அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்க உங்களுக்கு தேவையாக இருந்தது என்ன? இந்த கட்சி தொடங்குவதற்கு காரணம், அங்கே ஒரு அம்மாவினுடைய மறைவை ஒட்டி பல்வேறு விதமான சந்தேகங்களும் கேள்விக்கணைகளும் புலம்பல்களும் கண்ணீரும், இதற்கு இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டு, அந்த இயக்கமே ஒரு சோதனைக்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறது. அதிலிருந்து வேறுபட்டு நிற்கின்ற அந்த தொண்டர்படை வேறு அரசியல் இயக்கங்களுக்கு சென்றுவிடக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து வந்தாரோ, சாதனை படைத்தாரோ, இரண்டாவது முறை மீண்டும் ஆட்சியை பிடித்தாரோ, 32 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வரலாறு படைத்தாரோ, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதை மீண்டும் முன்னெடுத்து சென்று மீண்டும் ஒரு அம்மாவினுடைய ஆட்சியை இங்கே நிறுவி காட்ட வேண்டும். அதுவும் நேர்மையான ஆட்சியாக, மக்களின் ஆட்சியாக, மக்கள் சாதாரண மக்கள் பங்கு பெறுகின்ற ஆட்சியாக, அவர்கள் பரிபாலிக்கின்ற ஆட்சியாக, அந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு போராட புறப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மாநில உரிமைகள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு கடையாக எழுந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மூத்த தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் சொல்லுகிறார், இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டுமென்றால், இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக வலுவான நாடாக ஆக வேண்டுமென்றால், தமிழ்நாட்டை காவு கொடுப்பதில் தவறில்லை, தமிழ்நாடு தன்னை அழித்து கொண்டாவது இந்தியாவை வலுப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக ஒருவர் பேசுகிறார், அதுவும் தமிழ் மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறார் பேசுகிறார் என்றால், அந்த துணிச்சல் எப்படி வந்தது? அதை எப்படி பேச விடலாம்? தமிழர்களெல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழனுடைய தன்னாட்சி உரிமைகள் தக்க வைக்கப்பட வேண்டும். அந்த உரிமைகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வர வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் சேர்ந்துதான் இந்தியாவை பரிபாலிக்க வேண்டும் என்றது என்பதில் அழுத்தமாக இருக்கிறோம். சசிகலா வந்து அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்ததுனால தான் நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறீங்க. தனிப்பட்ட நபர்களை வைத்து நாங்கள் எதுவுமே முடிவெடுப்பதல்ல, பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுவோம். இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், எந்த அடிப்படையில் கட்சியை துவங்கி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நல்ல கேள்வி. நான் ஒரு யாருக்குமே ஜனநாயகத்திலே ஒரு கட்சியை தொடங்குவதற்கும் பதிவு செய்வதற்கும் அதிலே களத்திலே எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கும் உரிமை, அடிப்படை உரிமை ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது. நான் வந்து பெரியாருடைய பேரன், ஈவிகே சம்பத்தனுடைய மகன் என்று இதை சொல்லிக் கொண்டு, இது வந்து ஒரு அறிமுகத்திற்குத்தான். நான் என்ன செய்தேன், நான் கடந்த காலத்தில் என்ன பணியாற்றினேன், இதைத்தான் தமிழகம் உற்று நோக்குகிறது. நான் மாறுதட்டி சொல்லுவேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வந்த அந்த உரிமை, அந்த பாத்தியதை எனக்கு இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜானகி அம்மையார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதற்கு பிறகு தேர்தலில் நின்று இரட்டை புறா சின்னத்திலே நின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே நின்றார்.
இவர் ஒரு 26-27 இடங்களை பெற்றார். அவர் ஒரு இடங்களை மட்டும், ஒரே ஒரு இடத்தை பெற்று மற்ற இடங்களிலெல்லாம் வைப்பு தொகை இழந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் ஜானகி அம்மையாரிடம் சென்று நான் பேசினேன். ஏனென்றால் என்னுடைய தாயார் சுலோச்சனா சம்பத்துடன் நான் உடன் சென்று அவரிடம் நெருங்கி பழகின்ற வாய்ப்பை பெற்றேன். அந்த உரிமையில் ஜானகி அம்மையாரிடம் நான் சொன்னேன், கழகம் உங்களுடைய அனைத்து அதிமுக கழகம் இன்றைக்கு தோற்று போய்விட்டது. உங்களுடைய இரட்டை புறாவை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. மக்கள் ஓரளவு இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுகவை தான் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் நிலைமைக்கேற்ப நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். நமக்கு முக்கியம் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் உயிரோடு இருக்க வேண்டும். எதிர்காலத்தினுடைய சவால்களை அது சந்தித்தாக வேண்டும். அவர் எந்த நோக்கத்திற்காக தர்ம யுத்தத்தை தொடங்கினாரோ அந்த தர்ம யுத்தத்தினுடைய முழுமை பெற வேண்டும். அது முழுமை பெற வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக நீங்கள் நாம் சில தியாகங்களை செய்தால்தான் வரலாறு நம்மை அரவணைத்து கொள்ளும் என்று அவரிடம் சொல்லி பேசி 3 நாட்கள் பேசி 4 நாட்கள் பேசி கடைசியில் அவர் ஒத்துக்கொண்டார். நோக்கம் நிறைவேறிச்சு. ஆனால் ஜானகி அம்மா வந்து அவங்க சொன்ன அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் தரேன்னாங்க பாருங்கள். அதை வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல, அவங்க கைவிடப்பட்டாங்க. அதில் மனசு நொந்து செத்துட்டாங்க. உங்களுடைய இலக்கு அந்த கொள்கை வந்து இரட்டையிலேயே மீட்கிறதா இருக்குமா, இல்லை வந்து அது முற்றிலும் மாறுபட்டு இது வேறு கட்சியா? எப்பொழுது வேறு கட்சி தொடங்கி விட்டோமேனும் எங்களுக்கு வந்து இரட்டை இலை மீது நாட்டம் கிடையாது. அது வேறு கட்சியினுடைய விவகாரமாகிவிடுகிறது அல்லவா? வேறு கட்சியினுடைய உட் விவகாரங்களில் ஒரு புதிய கட்சி இப்போ தொடங்கிய பிறகு வேறு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவது நாகரிகம் அல்ல. நாங்கள் துவங்கி இருக்கிறோம். நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திடம் சேவல் சின்னம், அம்மாவினுடைய முதல் சின்னம், அம்மா அரசியலுக்கு வந்து கால்பதித்த சின்னம் சேவல் சின்னம். சேவல் சின்னத்தில் 27 எம்எல்ஏக்களை வென்று அவருடைய அரசியல் கணக்கை துவக்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே சேவல் சின்னத்தை கேட்டிருக்கிறோம். அதுவும் கிடைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சேவல் சின்னத்தை வைத்து தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கப் போகிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் அதை வைத்துத்தான் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். இந்த அரசு சரியாக செயல்படுத்திருக்கீங்கன்னு அவர்களுக்கே இது தவறு என்று தெரிகிறது. முதல்வரே சொல்லுகிறார், இது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கார்பன் எடுப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய மண்வளத்தை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும், உற்பத்தியை கெடுக்கும் என்று. இதையெல்லாம் வந்து வீணாக போயிடும், தமிழ்நாட்டினுடைய மண்ணே விவசாயத்திற்கு லாயக்கட்டு போயிடும் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள் அல்லவா? சொன்னதோடு நிற்கக்கூடாது அல்லவா? களத்திலே போய் அவர்களை சந்திக்க வேண்டுமில்லா? ஒரு முதல்வர் வந்து மக்களுடைய பிரதிநிதி, அவர் களத்திற்கு சென்றிருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்திருக்க வேண்டும். அவர்களோடு பேசியிருக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து போராடி இருக்க வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான பேரை திரட்டி எப்படி ஒரு கேரளத்து பிரச்சனையில் அந்த முதலமைச்சர் அனைத்து கட்சிகளையும் திரட்டி ஓரணியிலே திரட்டி அவர்கள் களத்துக்கு வந்து போராடி மத்திய அரசை பணிய வைக்கிறார்களோ? மத்திய அரசு மண்டியிட்டது தெரியுமா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதனுடைய தீர்ப்புக்கு மாறாக மத்திய அரசு அடிபணிந்தது. ஏனென்றால் கேரளத்து மக்கள் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஓரணியிலே ஒரே விஷயத்திற்கு அவர்கள் ஒன்றுபட்டார்கள். அந்த நிலையை ஏன் இவர்கள் ஏற்படுத்த தவறிவிட்டார்கள் என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். வெறும் கடிதம் எழுதுவதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடாது. பிரதமரை சந்தித்து மனு கொடுப்பதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடாது. களத்திலே சென்று ஒரு போராட்ட வீரனாக அவர்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார உரிமைகளை காக்க முடியும். மத்திய அரசு அதாவது இவங்க மேல முத்திர குத்தி தேச விரோதிகள், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற இளைஞர் பட்டாளத்தை நோக்கி தேச விரோதிகள்னு சொல்றவர்கள் வந்து இந்த தேசத்தை கூறுபோடுபவர்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை கூறுபோட பார்க்கிறார்கள். இது வந்து தேசத்தை பிரித்தாலும் சூழ்ச்சி. அவர்கள் மீது தேச துரோக குற்றத்தை நான் சுமத்துகிறேன். இந்த தேசம் ஒன்றாக இருக்கணும்னா ஒவ்வொரு மாநில மக்களுடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இந்திய தேசம் இருக்க வேண்டும். இந்திய துணைக்கண்டம் மாநிலங்களின் ஒருங்கிணைப்பில் இல்லாமல் இந்திய துணைக்கண்டம் இல்லை. ஒவ்வொரு மாநில உணர்வுகளுக்கு இன்றைக்கி பொங்கி பிரவகித்து
கரைந்து ஓடுகின்றது. காட்டாற்று வெள்ளமென ஓடி வருகிறது. இந்த வெள்ளத்தில் இது போன்ற நபர்கள், சுகபோகிகள், அரசியல் நாற்காலிகளை அலங்கரிக்க துடிக்கின்றவர்கள், இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். ஏன்னா மக்கள் பிரளயம் தொடங்கிவிட்டது. இந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடட்டும், இதற்கு ஒரு வடிவம் உருவாகட்டும். இவர்களை என்னுடைய கட்சிக்கு வாங்க, நான்லாம் கூப்பிடுறது தயாராக இல்லை. நீங்கள் உருவாகுங்க, நம்பனா வாங்க, அவ்வளோதான். நம்பிக்கை இருந்தால் வாங்க, இல்லை நீங்கள் உருவாங்க. இந்த சூழலைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் ஒரு நல்ல அரசியல். இவர்களை பார்த்து அரசியல்வாதிகள் ஒவ்வொன்றாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்களே பத்திரிகைகளில். அரசியல்வாதிகள் எதுகார் வரை அவர்களுடைய பிறந்த நாட்களை கோலாகலமாக கொண்டாடுவதும், ஆங்காங்கே ராட்சத பேனர்களை வைப்பதும், அவர்களுடைய பெயர்களை மறைத்துவிட்டு ஒரு புதிய புனைப்பெயரை வைத்து கூப்பிடுவது தான் மரியாதை. அவர்களுடைய கடவுள் பிம்பமாக அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சாதாரண தொழிலாளியாக தோழமை உணர்வோடு போராடுகின்ற போராளியாக யாருமே எந்த தலைவனும் தன்னை பாவித்துக் கொள்வதில்லை. ஏன் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தருகிறாய்? ஏன் லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறாய்? உன்னுடைய உருவத்தை நிலைநாட்டுவதற்காக, உன்னுடைய பிம்பத்தை தூக்கி பிடிப்பதற்காக அப்போ மக்களை மறந்து விட்டாயா? கேட்க மாட்டானா? உடனே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறாங்களாம். ஏன்னா தாக்கு பிடிக்க முடியாது தேர்தல். புரியுதுங்களா? நான் யாரையும் குறை சொல்லலை. யாரையும் இன்னாரு இன்னாருன்னா அப்போ நம்ம கவனம்லாம் அங்கே போயிடும், இந்த லாவணி கச்சேரியிலேயே போயிடும், தனிநபர் தாக்குதலில் போயிடும். நாம் தத்துவங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தத்துவங்களின் தேரோட்டமாக இந்த அதிமுக விளங்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆளும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, அது வந்து ஒரு ஒரு அரசை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அது அந்த பொறுப்புக்கு இவ்வளவு போட்டிகள், இப்போ நடந்த விஷயங்கள், அதை தாண்டி இப்போ வந்து சட்டமன்றம் நடந்த பிரச்சனைகள், சட்டமன்றத்தில் கேலி கூத்தாக்கி விட்டார்கள் ஜனநாயகத்தையே. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமை காத்திருக்க வேண்டும். ஜனநாயக முறையில் அவர்கள் போராடி இருக்க வேண்டும். அவர்கள் போய் சபாநாயகருடைய இருக்கையிலே போய் அமர்ந்து கொண்டு சேட்டைகள் செய்வதும், சபாநாயகருடைய கையை பிடித்து இழுப்பதும், சட்டையை பிடித்து இழுப்பதும், பிறகு வெளியே வந்து தன்னுடைய சட்டையை பொத்தானை பிரித்து கொண்டு காட்டி அவர்கள் பணியன் விளம்பரம் செய்வதும் கேலிக்கூத்தாக மக்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள், விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். வன்முறை எதற்கும் வன்முறை தீர்வல்ல. அவர்கள் உள்ளே இருந்து அமைதியாக போராடி இருக்கலாம் அல்லவா, தீர்வு கிடைத்திருக்கும் அல்லவா? இவர்கள் இப்படி செய்ததனால்தான் வெளியேற்ற வேண்டிய நிலைமை. அவர்கள் வெளியேற்ற வேண்டிய நிலைமையை யார் செய்தது? திமுக செய்தது. அமைதியாக இருந்திருந்தால் அவர்கள் மீது நீங்கள் முழுமையாக குற்றம் சாட்டலாம். எல்லோரும் அமைதியாக நாங்கள் கேட்டோம், இரகசிய வாக்கெடுப்பு கேட்டோம், வாக்கெடுப்புக்கு விடுங்கள் என்று கேட்டு ஒவ்வொரு கோரிக்கையாக வைத்து இவர்கள் வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன, அதனுடைய ப்ளூ பிரிண்ட்லாம் வெளியில் போகுதில்லை, அதனுடைய படக்காட்சிகள்லாம் போகுதில்லை. அப்போ யார் வந்து தவறு செய்தான் வருதில்லை? யாரும் இன்னைக்கு ஒரு மாற்று இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமையே கிடையாது, ஒரு கட்சியே கிடையாது வழிகாட்டுவதற்கு. ஜெயலலிதாவுக்கு இருந்த இடத்துக்கு அவங்க மறுபடியும் மசிகளாக வந்தாங்க. இப்போ அவங்க சிறை சென்ற பிறகு துணை பொதுச்செயலாளராக தினகரனை நியமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு இந்த ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுத்து இவங்க அடுத்தடுத்து ஏற்பட்ட மாற்றங்கள் இதனை எப்படி பாருங்கன்னா, ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் ஒரு கட்சி வர்றது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கம், 1972 எத்தனை பேர் மண்டை அடிபட்டு அவர்கள் உயிரை நீத்தார்கள், எத்தனை தியாகிகள் அந்த தர்ம யுத்தத்திலே. புரட்சி தலைவர் சென்றார், அவருடைய உயிரும் குறிபார்க்கப்பட்டு இரண்டு முறை தப்பித்தார் புரட்சி தலைவர். மதுராந்தகத்துக்கு அருகிலே ஒளி வீசினார்கள். எவ்வளவு போராட்டத்திற்கிடையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட ஒரு விபத்திலே கண்டசா காரில் போகும்போது மதுராந்தக பக்கத்தில் அடிபட்டாங்க. ஆஸ்பத்திரியில், தேவகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் கூட போய் பார்த்தேன், எங்கள் அம்மாவோட போய் பார்த்தேன். அப்படிலாம் இருந்தாங்க. ஒரு வன்முறை களமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் பவர் பாலிடிக்ஸ், அதிகார பசி. நமக்கு அது கிடையாது. அதிகார பசி இருக்கிறது தான் ஒருத்தனை ஏசிக்கிட்டு இவன் போனால் அவனை இழுக்கிறது, இவன் புடவையை பிடிச்சி இழுக்கிறது, இவன் வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது. இது அதிகார பசி கொண்டவர்கள். ஒழுங்காக தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கிறவன் களத்தில் இருப்பான், மக்களோடு இருப்பான், மக்களுடைய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து அவனுடைய பார்வை அதில் இருக்கும். இதில் என்ன, எல்லாம் குடும்பாட்சி தானே நடக்குது. அங்கேயும் குடும்பாட்சி, திமுகவிலையும் குடும்பாட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் குடும்பாட்சி, தேமுதிகவிலையும் விஜயகாந்த் கட்சியிலையும் குடும்பாட்சி. எல்லாம்
குடும்பம் குடும்பமாக இந்த கம்பெனியாயா, கம்பெனியில் தான் குடும்பம் வந்து இவர் வந்து பார்ட்னராக இருப்பார், இவர் டைரக்டராக இருப்பார், எல்லாம் போட்டுக்குவாங்க. இது பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கையில் போய் நீ வந்து ஒரு குடும்பத்தை போயிட்டு பிரித்து விட்டுட்டு இருந்தால் எப்படி வந்து நீங்கள் பொது சேவை, பொது சிந்தனை எப்படி வரும்?